பார்த்தேன், இன்னொரு படம் பார்த்தேன், அதில் வந்து ஒப்பனை திட்டிருக்காரு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை, ஸ்டோரி நல்லா இல்லைன்னு சொல்லி. ஆனால் என்னை வந்து பாராட்டியிருக்காரு. அவர் யாருன்னு தெரியாது, என் தொழில்பெயர் சத்தியம் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ஜேவிஜே படத்தை வந்து பிரஷோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி பே பண்ணி படத்தை பார்த்துட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையாகவே நல்ல படங்களை நல்ல மக்களுக்கு தேவை வந்து நல்ல கதையை தான், நல்ல கதை, அது இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கீமில் கொடுத்தா அதை ஜேவிஜே படத்துக்கு எல்லோரும் ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் டெஃபினட்டாக சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் வந்து இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க, சிறு முதலீட்டு நிறைய படம் எடுக்கலாம். அதாவது மற்றவங்க சொன்ன மாதிரி ஏதோ பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லை. படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண அவசியம் இல்லை, படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும். இப்போ வந்து எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இதை மாதிரி பார்க்க போயிருக்காங்க எல்லாருமே. ஸோ தியேட்டர்ஸ் வந்து ஒன்லி திருவிழா இல்லைன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் படம்லாம் போவாங்க, இல்லைன்னா படம் சூப்பர் ஹிட் ஆகணும். அவர் படம் சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு, நல்ல படம் கூட சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை, இல்லைன்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணால் மக்கள் பார்க்க வருவாங்க, தியேட்டர்ஸ் கிடைக்கும். வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் இங்கே ஜெய அரசு ரசிகர்களுக்கும் அவருடைய ஆப் ரசிகர்கள் நன்றி. என்னன்னா எல்லாத்தையுமே ஜெயராஜ் ரொம்ப அற்புதமாக பேசிட்டாரு. நான் என்ன பேசுனா அவரை பற்றி மட்டும் தான் பேச முடியும். ஏன்னு கேட்டால் சினிமானா அவருக்கு தான் அவர் கிளம்பு சொல்லுவாங்க, லண்டன்பாங்க, இலங்கைம்பாங்க, ஒரே ஒரு தான் அவனை சொல்லுவேன். ஏன்னா சினிமா அப்படின்னா அது எந்த மொழியாக இருந்தாலும் வாழ்ந்தால் சினிமா, செத்தால் சினிமா அப்படின்னு ஒரு வைராகியத்தில் ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு ஜெய ஆகாஷ் தான். ஏன்னா கப்பல் சொல்லுவாங்க லண்டன்லேருந்து வந்திருக்காரு, அங்கே இருக்கிறேங்க அவர் பாருங்க தமிழ் தமிழ் தமிழ்னு எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அப்படியே அட்டகாசமாக தமிழ்னா ஒவ்வொரு படத்துக்கும் வருஷத்துக்கு மூணு படம் நடிச்சிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு மூணாவது படம் நடிக்கிறேன் சரிங்க சார். இந்த வருஷத்தில் மூணாவது படம் யாரும் பண்ணலை, இவர் மட்டும்தான். என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல எல்பி மைண்டு, யார் யார் தூக்கி விடணும் பண்ணணும் எதாவது சாதிச்சே சார் சொல்லுவார். சார் என்ன சார் நான் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க பாரு தீ சொல்லுவார். நம்ம சினிமான்னு வந்துட்டோம், அதெல்லாம் நமக்கு தொழில் தெரியாது, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ சினிமா தானே, அப்போ அதுக்குள்ளே நம்ம ரெடியாக பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் சொன்னேன் சார் பரவாயில்ல சார், நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் லண்டனில் இருக்கீங்க, அப்புறம் பார்த்து இலங்கையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் என்னை பொறுத்த சினிமா அப்படிங்கிற ஒரு மயிலாக்கியதாக இருக்குன்னு சொல்லி இந்த வரைக்கும் பாருங்கள். எம்ஜிஆர் சொல்லுவாங்க, சிவகுமார் சொல்லுவாங்க, வேறு முகத்தை பாருங்க, நான் என்னையும் பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கேன். நான் ஒரு மேக்கப் பண்ணல, அதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல, அந்த ஒரு தாடி அந்த ஒரு முடி வச்சு அவ்வளோ அருமையாக நீட்டாக பார்த்தா இருக்கேன். அதேமாதிரி இந்த ராமேஸ்வரம் படத்தெலாம் பார்த்தப்ப எல்லா படத்தையும் கொடுத்து மொத்தத்தையும் போட்டாங்க. பார்த்தா அவருடைய ஆக்ஷன் சின்ன 18 வயசுலேருந்து அப்படியே ஒவ்வொரு தான் அப்படியே உருவங்கள் மாதிரி பேர் வந்தார். ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க. அதனால் ஜெயராஜ் சார் நீங்கள் எப்போதுமே எங்கள் சங்கத்துக்கும் சரி சினிமா உலகத்துக்கும் சரி நீங்கள் வேணும். ஏன்னா நீங்கள் சினிமாக்காக உயிரை உட ஒரு உயிராக இருக்கிற போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா சினிமா பற்றி தான் நான் எப்போதுமே பேசுவேன், எந்த ஒரு மீட்டிங் எங்கே போனாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரொடியூசர், என்னுடைய டெக்னீஷியன் என்னுடைய இதாக வேணுங்கிறதுனால தான் நான் எப்போதுமே என்னுடைய ப்ரொடியூசரும் என்னுடைய நடிகர் ஜெய ஆகாஷ் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.